वाग्मति पर्यंता यदि राज सरस्वती तस्मै वेदांत गुरवे भूयो भूयो नमो नमः। विशुद्ध विज्ञान घन स्वरूपं विज्ञान विप्राण नबद्धदीक्षं दयानिधिं दयाभृतां शरण्यं देवं हयग्रीवमहं प्रपद्ये। रामानुजदया पात्रं ज्ञान वैराग्य पूरणं श्रीमद्वेंकटनाथार्यं वंदे वेदांत देशिकं। சிறன்றது புல் திருவேங்கடமுடையான் பாரொன்று சொன்ன பழமொழிகள் ஓரொன்றுதானே அமையாதோ தாரணியில் வாழ்வார்க்கு வானேரப்போமளவும் வாழ்வு. எம்பெருமான் நமக்கு செய்யக்கூடிய உபகாரங்களை சுவாமி தேசிகன் உபகார சங்கிரகத்திலே சாதித்தபடி நாம் இப்பொழுது பார்த்து கொண்டிருக்கின்றோம். எம்பெருமான் எதிர்ச்சா சுகிருத்தம் என்று சொல்லக்கூடிய சுகிருத்தத்தை நாம் அறியாமலேயே சில புண்ணியங்களை பண்ணும்படியான ஒரு நிலையை நமக்கு ஏற்படுத்தி அப்படிப்பட்ட சுகிருத்தங்கள் வீணாக போகாமல் ஆச்சாரிய கட்டாட்சம் ஏற்படுவதற்கும் எம்பெருமானை அடைவதற்கு உண்டான வழியிலே மூடுவதற்கும் உபகாரம் செய்தது எம்பெருமானுடைய ஒரு முக்கியமான ஒரு உபகாரம் என்பதை முதலில் பார்த்தோம். அதற்கு பிறகு பெருமாள் என்ன பண்றேன்னா அந்தந்த சமயத்துக்கு ஏற்ப எல்லா காரியத்தையும் பண்றவராக பெருமாள் இருந்துட்டு இருக்கு. ஆகையால பெருமாள் என்ன பண்றேன்னா சில சமயத்துல அவர் பண்ற உபகாரம் என்ன அப்படின்னா இத்தனை நாள் வரைக்கும் நமக்கு அனுகிரகம் பண்ணாமல் இருக்க மாதிரி இருந்துட்டு இப்ப நமக்கு அனுகிரகம் பண்றாருன்னு சொல்வார். இன்றென்னை பொருளாக்கி தன்னை என்னுள் வைத்தான் அன்று என்னை புறம்போக புணர்ந்தது என் செய்வான் என்கிறது இது திருவாய்மொழி பாசுரம். இந்த அன்று என்னை புறம்போக புணர்ந்தது என் செய்வான் இன்றென்னை பொருளாக்கி தன்னை என்னுள் வைத்தாங்க. நாம பண்ண எதிர்ச்சா சுகிருத்தத்தை முன்னிட்டு கொண்டு பெருமாள் நமக்கு என்ன பண்றேன்னா அவரை நினைக்கும்படியாக நம்மளை பண்றார். இப்ப அன்று என்னை பொருளா அன்று என்னை புறம் போக புணர்த்தது என் செய்வான். இப்ப இன்னைக்கு நமக்கு இப்படிப்பட்ட ஒரு நிலை. இப்ப இத்தனை பேரும் நாம இன்னைக்கு காலக்ஷேபம் கேட்கிறோம். இப்படி காலக்ஷேபம் கேட்கும்படியான ஒரு நிலையை இப்பதான் கொண்டு வந்தார். ஏன் இத்தனை நாள் வரைக்கும் கொண்டு வரல? இதுக்கு மின் ஜென்மத்திலாம் பண்ணிருக்கலாமேன்னா அவர் சர்வ சுதந்திரர், அவரை நாம கேட்க முடியாது. ஒரு பொங்கு அப்படி இருந்தாலும் கூட அப்பப்ப என்ன பண்றாருனாக்கா நம்மளுடைய ஒரு சுகிருத விசேஷத்தை இப்படி போகும்படியாக அதனுடைய பரிணாமத்தை இப்படி ஏற்படும்படியாக பண்றார் அவர். இன்று என்னை பொருளாக்கி தன்னை என்னுள் வைத்தான் அன்று என்னை புறம்போக புணர்ந்தது என் செய்வான். இன்று என்னை பொருளாக்கி இன்னைக்கு என்ன நம்மள வந்து அவன் விஷயத்துல நினைக்கும்படியாக பண்றது, அவன் நம்மள நினைக்கிறான். இப்படி ரெண்டு விதமாகவும் ஒரு சன்னிவேசத்தை ஏற்படுத்தி கொடுத்திருக்க பெருமாள் என்று சொல்லணும். இப்போ இதுக்கு சில காரணங்கள்லாம் சொல்லிடுறோம். காரணம் காரணங்கள் இதெல்லாம் போன வாட்டியே பார்த்திருக்கோம். காரணம்னா ஒரு காரணம் மாத்திரம் இல்லை, எல்லா காரணங்களும் சேர்த்து அந்த சாமக்ரின்னு சொல்லி சொல்லணும். அந்த சாமக்ரியில் சில சமயம் குறைவாக இருக்கிறதுனால அந்த போக்ய வஸ்துக்கள்ல ஒரு வியவஸ்தைகள் எப்படி ஏற்படுறதோ அந்த மாதிரி பெருமாளை அனுபவிப்பதற்கும் பெருமாள் நம்மளை ஏற்றுக்கொள்வதற்கும் சில சாமக்ரிகள் சரியாக இல்லை, போராததுனால இத்தனை நாள் நாம் அவரை அடைய முடியாமல் இருந்தது. இன்னைக்கு நம்மளை அவர் அனுகிரகம் பண்ணி பண்றார் அப்படின்னு சொல்லி சொன்னோம். நடுவே வந்து உய்ய கொள்கின்ற நாதன் என்கிறவுடைய இக்கால விசேஷத்தில் அவனுடைய உபகாரத்துவமே அனுசந்தேயம். ரெண்டு விஷயம், இத்தனை நாள் வரைக்கும் ஏன் அனுகிரகம் பண்ணலைன்னு நம்ம கேட்கறத காட்டலாம் இன்னைக்கு நமக்கு அனுகிரகம் பண்ணிருக்கிறோம் இல்லையோ அது பெரிய விசேஷம். நடுவே வந்து உய்ய கொள்கின்ற நாதன், இது ஜென்ம பிரவாகம்
இந்த ஜென்மம் முடிஞ்சா இன்னொரு ஜென்மம், இன்னொரு ஜென்மம் முடிஞ்சா இன்னொரு ஜென்மம்னு சொல்லி ஒரு பெரிய பிரவாகம் மாறி மாறி அடுத்தடுத்து அடுத்தடுத்து தான் இருந்துட்டு இருக்கு. அந்த ஜென்ம பிரவாகத்தின் நடுவுல ஏதோ ஒரு ஜென்மால பெருமாள் நம்மளுடைய மனசுல இருந்து நமக்கும் உய்யும் வழியை ஏற்படுத்தி அவன் திருவடியை அடைந்து நாமும் மோட்சம் பெறும்படியான ஒரு பெரிய ஒரு உபகாரத்தை பெருமாள் பண்ணுகிறார்னு சொல்லி சொன்னார். இதை நாம இதுவரைக்கும் பார்த்தோம்னாலும் இக்கால விசேஷத்தில் அவனுடைய உபகாரத்துவமே அனுசந்தேயம். இக்கால விசேஷத்தில் என்ன சொல்லச்சு, எந்த சமயத்துல பெருமாளுடைய அனுகிரகம் நமக்கு ஏற்பட்டு நடுவே ஒய்யக்கு வந்து ஒய்யக் கொள்கின்றன அதன்னு சொல்றபடினால பெருமாளுடைய அனுகிரகம் நமக்கு ஏற்பட்டு அந்த பெருமாளுடைய அனுகிரகத்தினால பக்தி பிரபத்தி போன்ற உபாயங்களிலே நாம் இழிந்து அதன் மூலமாக எம்பெருமானை அடைந்து பரம புருஷார்த்தமான கைங்கரியத்தை நாம் பெறுவதுன்றது ஒரு பெரிய விசேஷம் இருக்க, இந்த விசேஷத்தை இப்படி நமக்கு பண்ண உபகாரத்தை நாம எப்பவும் அனுசந்தேயம், நாம எப்பவும் அனுசந்தானம் பண்ணணும் என்று சொல்லி சொன்னார். இப்போ இந்த சமயத்துல எதெல்லாம் நினைக்க கூடாது, எதை நினைக்கணும்ன்றத பத்தி சொல்ற, நினைக்க வேண்டியத சொல்லிட்டார். இப்போ நினைக்க கூடாதுன்ற விஷயத்தையும் சொல்லணும். அதாவது இன்னைக்கு கணக்கு அந்த எதிர்ச்சா சுக்ருதத்தை ஆச்சாரியனுக்கு ஆச்சாரிய கட்டாட்சம் ஏற்படும்படியான அந்த எதிர்ச்சா சுக்ருதத்தினுடைய பலத்தை அப்படி பண்ணதுனால நமக்கு இப்போ ஏற்பட்ட ஒரு நிலை, நடுவே வந்து ஒய்ய கொள்கின்ற நாதன்னு சொல்லக்கூடிய ஒரு நிலை நமக்கு ஏற்பட்டிருக்குன்றத சொல்லி சொன்னோம். இதுக்கு சுவாமி ரகசிய திரைசாரத்துல சொல்லச்சு, வியாக்கியானம் பண்ணச்சு, ஒரே ஒரு விஷயத்தை தான் சொல்லுற, இவர் ஏன் இத்தனை நாள் பண்ணல, இன்னைக்கு பண்ணிருக்கேர் என்றெல்லாம் பெருமாள் நம்ம கேள்வி கேட்க முடியாது. அபரியனு யோஜ்யன் என்று சொல்ல, அவர் கேள்வி கேட்க தகுந்தவர் இல்ல, அவர் கேள்விக்கெல்லாம் அப்பாற்பட்டவராக இருந்திருக்கிறவர் அவர். ஒண்ணு எம்பெருமானுடைய சர்வ சுதந்திரம் காருண்யம் இது ரெண்டுதான் காரணம். பெருமாளுடைய சுவாதந்திரியமும் காரணமும் காருண்யமும் தான் காரணம். இது அந்த காருண்யமும் இயல்பான காருண்யம், பெருமாளுக்கே இருக்கக்கூடிய காருண்யம். அந்த காரண்யமும் சுவாதந்திரியமும் தவிர வேற ஒரு காரணம் பார்க்க முடியவில்லை என்று அந்த இடத்துல நிஷ்கர்ஷம் பண்ற சுவாமி தேசிகன். இப்ப இத்தனை நாளா அவர் ஏன் பண்ணாத போயிட்டேர் பண்ணாத போயிட்டேர்னு அவரை பார்த்து தோஷம் சொல்றத காட்டலாம். இன்னைக்கு நமக்கு பெரிய உபகாரம் பண்ணிருக்கிறோம் இல்லையோ, இது பெரிய விஷயம். இன்னைக்கு பண்ணாத போயிட்டோமானாக்க என்ன ஆயிருக்கும் அவருக்கு? ஒன்னும் அவருக்கு ஒன்றும் ஆகாது, நமக்கு தான் மறுபடியும் மறுபடியும் சம்சாரத்துல எழுந்துட்டே இருப்போம் அவ்வளவுதான். இப்படிப்பட்ட ஒரு நிலையிலேருந்து மாத்தினர் இன்னைக்கு வந்து அனுகிரகம் பண்றத நாம எல்லாரும் அந்த உபகாரத்தை நாம ஸ்மரணம் பண்ணணும் என்று சொல்ற. இப்ப ஈஸ்வரன் கீழும் மேலும் பண்ணும் தண்ட விசேஷங்கள் எல்லாம் சிக்ஷா விசேஷங்கள் ரூபங்களான உபகாரங்களாம். இப்ப பெருமாள் இத்தனை நாள் வரைக்கும் நமக்கு பண்ணிருக்கிற கீழும் மேலும் எதுக்கு கீழே எதுக்கு மேலன்றது பார்க்கணும். எம்பெருமானிடத்துல சரணாகதி பண்றதுக்கு முன்பு, சரணாகதி பண்ண பிறகு என்று அர்த்தம். எம்பெருமானிடத்துல சரணாகதி பண்றதுக்கு இப்படி ஆச்சாரிய கட்டாட்சம் எல்லாம் வேணும், அந்த ஆச்சாரிய கட்டாட்சத்தை ஏற்படுத்தினவரும் அந்த பெருமாள் தான். அதன் மூலமாக பெருமாளை நாம சரணாகதி பண்ணிருக்கோம், பெருமாள் இடத்துல நாம சரணாகதி அடைந்திருக்கோம்ன்றது வேற விஷயம். இதுக்கு முன்ன எத்தனையோ சிக்ஷைகளை நமக்கு பண்ணிருக்கு, எத்தனையோ சிக்ஷைகளை பண்ணிருக்கேன்னாக்க வெறுமை நமக்கு பண்ணல, வேணும்ட்டு பண்ணல அந்த சிக்ஷைய. நாம எத்தனையோ முறை ஆஜ்ஞாதி லங்கனம் பண்ணிருக்கோம். ஸ்ருதி ஸ்மிருதி மமைவாஜ்ஞான்னு எம்பெருமானே சொல்ற, அந்த வேதம் ஸ்மிருதிகள் இவையெல்லாம் பெருமாளுடைய கட்டளைகள். அந்த கட்டளைய நாம மீறினதுனால அதுதான் ஆஜ்ஞா திலங்கனம்னு சொல்லப்படுகிறது, மீறுவதுதான் ஆஜ்ஞா திலங்கனம்னு சொல்லப்படுகிறது.
அந்த கட்டளைய நாம மீறினதுனால அதுக்கு தகுந்த மாதிரி தண்டனைய நமக்கு கொடுத்துருக்கு. அதுல ஒன்றும் பெரிய தோஷம் இல்லை. இப்போ இதுக்கு முன்ன எத்தனை எத்தனையோ என்னென்ன யோனியமாய் பிறந்தா இமையோர் தலைவான்னு சொல்லுக்கு அவரும் ஒவ்வொரு முறையும் நம்ம பிறக்கச்செல்லாம் நமக்கு எதிர் சூழல் புக்குன்னு நமக்கு எதிர அவரு இந்த ஜென்மா இல்லையானா ஒரு நல்ல சுகிருத்தத்தை பண்ணுவியா, இந்த ஜென்மமா இல்லையானா ஒரு சுகிருத்தத்தை பண்ணுவியான்னு அதை எதிர்பார்த்து எதிர்பார்த்து நம்மளோட கூடையேதான் அவரும் ஒவ்வொரு முறையும் அவரும் அவதாரம் பண்ணின்னுதான் இருக்கு. ஆனா அவர் எதிர நமக்கு எதிர நம்ம அனுகிரகம் பண்றதுக்காக அவதாரம் பண்றத நாம தெரிஞ்சுக்கல, அவ்வளவுதான். இது நம்ம தெரிஞ்சுக்காதனால ஒண்ணு அதாவது அது ஒரு தோஷமா சொல்ல முடியாது. ஏன்னா பொன்னானப்பட்ட பிரம்மாவே ஒரு சமயத்துல கர்வத்தோட இருந்தேன், பெருமாளை நம்ம அப்பா தானே, நாம எப்போ வேணும்னாலும் பெருமாளை சேவிக்கலாம், நமக்கு எப்பவுமே பெருமாளுடைய சாட்சாத்காரம் நிச்சயம் என்று நினைச்சுட்டு இருந்தேன். அவர் அப்படி நடத்திட்டு இருந்தவருக்கு ஒரு நாள் பாக்குறே பெருமாளை போய் சேவிக்கணும்னு பாக்குறே, பெருமாள் சேவையாகல, அதுக்காக புஷ்கரத்துல போய் தபஸ் பண்றேன். தபஸ் பண்ணா அவர் எதிரியே தீர்த்தஸ்வரூபியா அந்த பெரிய குளம் ஒன்னு இருக்கு புஷ்கரத்துல. புஷ்கரத்துல அது ஒரு விசேஷம், இருக்கிற கோவில்லாம் காட்டில அந்த குளமே பெருமாள். அந்த குளம் தீர்த்தஸ்வரூபமா பெருமாள் சேவை சாய்க்கிறேன், பெருமாள் தான் தீர்த்தஸ்வரூபமா சேவை சாய்க்கிறேன்னு அவரால் தெரிஞ்சுக்க முடியல. ஆகையால ஐயோ இந்த ஊர்ல இவ்வளவு நாள் தபஸ் பண்ணியும் நமக்கு பெருமாள் சேவையாகலையேன்னு நினைச்சுட்டு நைமிஷாரண்யத்துல போய் பிரம்மா மறுபடியும் தபஸ் பண்றேன். அப்ப நைமிஷாரண்யத்துல தபஸ் பண்ணச்சேயும் அங்க இருக்கிற காடா சேவை சாய்க்கிறேன், அந்த காடுதான் பெருமாள்ன்றது அவரால் பிரம்மாவால தெரிஞ்சுக்க முடியல. அதுக்கப்புறமா காஞ்சிபுரத்துல வந்து அஸ்வமேத யாகம் பண்றேன்னு புராணங்கள்லாம் சொல்லுகின்றது. இப்போ இது எதுக்காக சொன்னோம்னா, பெருமாள் நம்மளுடைய ஒவ்வொரு பிறப்பிலும் நமக்கு அனுகிரகம் பண்றதுக்காக அவரும் ஏதோ ஒரு பிரகாரமா கூடையே அவதாரம் பண்ற, அத நாம புரிஞ்சுக்கல. நாம புரிஞ்சுக்காததுனால அவரை உதாசீனம் பண்ணிடுறோம். அவரை உதாசீனம் பண்ணிட்டோம்னா நமக்கு ஒரு அந்த ஜென்மாவோட முடியறது, இனிமே பிறப்பில்லாமையை செய்வதற்கு உண்டான உபாயத்தில் மூழுவதற்கு ஒரு அவசியம் நேர்படாமல் போயிடுறது. ஆகையால இந்த சரீரத்தை என்ன போஷணம் பண்ணமோ அதுக்கு உண்டான காரியத்தையே நாம பண்ணிட்டு இருக்கோம். நாம எப்போ அப்படிப்பட்ட ஒரு நிலையை நாம ஆசிரியிக்கிறோமோ அந்த மாதிரி காரியத்தை பண்ணிட்டு இருக்குமோ, அப்ப அவரும் தன்னுடைய நிலையை மாத்திக்கிறேன். என்ன மாத்திக்கிறேன்னா, கர்மானுகுணமான பலத்தை கொடுக்கறது. நல்ல புண்ணிய காரியம் பண்ணிருந்தேனாக்கா ஒரு நல்ல போகத்தை கொடுக்கிறேன், ஐகிகமான போகத்தை கொடுக்கிறேன், சொர்க்காதி போகத்தை பெருமாள் கொடுக்கிறேன், இதெல்லாம் நடக்கிறது. பாப காரியத்தை பண்ணமானாக்க அதுக்கு தகுந்த சிக்ஷைய கொடுக்குறேன். அந்த சிக்ஷையை கொடுத்து கொடுத்து அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா தான் மேல வர வைக்கணுமே தவிர, அப்ப இத்தனை நாள் வரைக்கும் அவர் சிக்ஷையை கொடுத்து மேலும் மேலும் ஜென்மங்களை எல்லாம் ஏற்படுத்தி இப்படி எல்லாம் பண்ற பெருமாள். இப்ப இந்த சிக்ஷை இருக்க இதுவும் அவர் பண்ற உபகாரம் தான். ஏன்னா அந்த பாப்பங்களை எல்லாம் போக்கடிச்சுடுறாரு, அதுவே பெரிய உபகாரம். ஆகையால இது சரணாகதிக்கு முன்பு பண்ணக்கூடிய பாப்பங்கள், அந்த பாப்பங்களுக்கு சிக்ஷை, அந்த சிக்ஷையினால அந்த பாப்பங்கள் எல்லாம் நாம போக்கடிச்சுக்கிறோம். நாம பாப்பங்கள்லாம் போக்கடிக்கிறதுன்றது எப்படி போக்கடிக்க முடியும்னா, அனுபவத்தினால போக்க முடியும், பிராயச்சித்தத்தினால போக்க முடியும். இதுதான் நமக்கு பாப்பங்களை போக்கடிக்கிறதுக்கு வழி. சரி, அடுத்த விஷயம், சரணாங்கத்தை பண்ணிட்டோம், பண்ண பிற்பாடு நாம நல்ல நிலையில நாம இருந்துட்டு இருக்கோமான்னாக்கா அவ்வளவா மாற தொட்டி பார்த்தாலும்னாதான் தெரியும். சரணாங்கத்தை பண்ண பிற்பாடு கூட, எம்பெருமானிடத்துல சரணாங்கத்தை பண்ண பிற்பாடு கூட எவ்வளவு தூரம் நாம தப்பு பண்ணிட்டு இருக்கோம்ன்றது அவளுக்கே தான் தெரியும். அப்படி இருக்கச்சே இவன் பண்ண சரணாங்கத்தை வீணா போகக்கூடாது. இந்த சரணாகதியும் ஒரு காலத்தை குறிப்பிட்டு இந்த காலத்துக்குள்ள இந்த காலத்துல எனக்கு மோட்சம் வேணும்னு நம்ம கேட்கிறோம். இந்த சரணாகதியில
இப்ப நாம ஏதத் தேகாவசானேமாம் துத்பாதம் பிராபயஸ்வயம்னு சொல்லி இந்த சரீரம் விடுற வரைக்கும் தான், இந்த சரீரம் இருக்கிற வரைக்கும் என்னென்ன கர்மாக்கள் உண்டோ அந்த கர்மாக்களுடைய பலனை நான் அனுபவிச்சுட்டு போறேன். நான் இந்த சரீரம் முடிஞ்சிடுச்சுனாக்க அதுக்கப்புறமா எனக்கு இன்னொரு பிராகிருதமான சரீரம் வேண்டாம், இன்னொரு ஜென்மா வேண்டாம், நான் வந்து மோட்சத்துக்கு வரணும் என்றுதான் பிரார்த்தனை பண்றோம். அப்ப நாம குறிப்பிடுற காலம், சரணாகதி பண்ணச்சே நாம குறிப்பிடுற காலம் இந்த தேகாவசானம். இப்போ இந்த சரணாகதி பண்றதுக்கு முன்ன இருந்த பாபங்கள்லாம் அந்த சரணாகதியினுடைய மகாத்மியத்தினாலேயே அதனுடைய பெருமையினாலேயே பொசுங்கி போயிடும். அண்டாள் நாச்சியார் சாதிக்கிறார், தீயினில் தூசாகும் செப்பேலோ ரெம்பாவாய்னு ஒரு நெருப்புல ஊகமுள்ள போட்டாக்க அது எப்படி புசுனு போயிடுமோ அதே மாதிரிதான் பெருமாளுடைய ஒரு அனுகிரக விசேஷத்தினால, இந்த சரணாகதி பிரபத்தியினுடைய அனுகிரக விசேஷத்தினால பலன் கொடுக்க இருக்கின்ற பாபங்கள் எல்லாம் கர்மாக்கள் எல்லாம் நடத்தும். அதாவது நாம எத்தனை எத்தனையோ புண்ணிய கர்மாக்களையும் பண்றோம், பாப கர்மாக்களையும் பண்றோம், எல்லாத்துக்கும் ஒரே சமயத்துல பலன் கொடுக்க முடியுமா? நான் எல்லாத்துக்கும் ஒரே சமயத்துல பலன் வருமா? நான் வராது, அது ஒண்ணு ஒன்னாதான் வரும். அதுல ஆர்டர் வந்து எது முன்ன வரும் எது பின்ன வரும்ன்றது நமக்கு தெரியாது, அத பெருமாள் தான் அவருக்கு தான் தெரியும். எந்த கர்மாவுக்கு பலனை முன்ன கொடுக்கணும், எந்த கர்மாவுக்கு பலனை பின்ன கொடுக்கணும், பிற்பாடு கொடுக்கணும்ன்றது அவருக்கு தான் தெரியுமே தவிர நமக்கு தெரியாது. அந்த மாதிரி ஒரு நிலையில இருந்துருக்கச்சே ஏதோ ஒரு கர்மா நமக்கு பலன் கொடுக்க ஆரம்பிச்சிருக்குது, அந்த கர்மாவுடைய பலனாலதான் இப்படிப்பட்ட ஒரு சரீரம் நமக்கு, ஒரு மனுஷ சரீரம், அதுலயும் சிவைத்தவனா இருக்கக்கூடிய சரீரம், அதுலயும் ஆச்சாரிய கட்டாட்சம் ஏற்படும்படியான ஒரு நிலை, அந்த ஆச்சாரிய கட்டாட்சம் ஏற்பட்டு எம்பெருமானை அடைவதற்கு உண்டான உபாயமாகிற சரணாகதியில மூழும்படியான ஒரு நிலை வரைக்கும் ஏற்படும். இது எல்லாத்துக்கும் காரணமாக இருந்திருக்கிறது நம்மளுடைய ஜென்மாந்தரத்துல பண்ண ஒரு சுக்கிருத விசேஷம், ஜென்மாந்தரம் எதிர்த்தா சுக்கிருதமா இருக்கலாம், ஏதோ ஒரு விஷயம். இப்படிப்பட்ட ஒரு நிலை இப்ப இதனால என்ன ஆயிருக்குன்னா, இப்ப இந்த ஒரு கர்மா பலன் கொடுக்க ஆரம்பிச்சிருக்கு, அந்த கர்மாவனாலதான் இப்படி நம்ம பிராமணனாகவும் வைஷ்ணவனாகவும் இப்படி எல்லாம் மனுஷனாகவும் இப்படி எல்லாம் வைஷ்ணவனாகலாம் பறந்திருக்கோம். இந்த தேகம் இருக்கிற வரைக்கும் அதே மாதிரியே இன்னொரு விஷயம், எந்த கர்மாக்கு பலன் முன்ன வரும் எந்த கர்மாக்கு பலன் பிற்பாடு வரும்ன்றது எப்படி நமக்கு தெரியாதோ அதே மாதிரிதான் நம்மளுடைய ஆயுஷம் எவ்வளவு நாள்ன்றது நமக்கு தெரியாது. எல்லாருக்கும் ஒரு விஷயம் தெரியும், பிறந்தவர்கள் ஒவ்வொருவரும் என்றேனும் ஏதாவது ஒரு நாள்ல அவ எல்லாருக்கும் இந்த தேகத்தை விட வேண்டிய ஒரு நிலைன்றது கட்டாயம் ஏற்படும்ன்றது எல்லாருக்கும் தெரியும். நாம பிறக்கச்சேயே நம்மளுக்கு மிருத்தியும் சேர்ந்தே தான் எழுதி வைக்கப்பட்டிருக்கு. ஆனா இது எத்தனை நாளைக்கு என்னைக்குன்றது தான் நமக்கு தெரியாது. இது ஆபீஸ்ல கவர்மெண்ட் ஆபீஸ்ல சேரச்சேயே எழுதி வைக்கிறா, இன்னைக்கு நீ சேர்ந்தையானாக்கா 58 வயசுல ரிட்டையர்மெண்ட், 60வது வயசுல ரிட்டையர்மெண்ட்னு சொல்லி சொல்றான். அதுவே இந்த காலத்துல நிலை இல்லாத இருந்துருக்கு. அந்த மாதிரி எல்லாம் இருக்கச்சே நம்மளுடைய ஆயுசு எத்தனை நாளுன்றத நமக்கு பறக்கச்சேயே கண்டிப்பா ஒரு நாளைக்கு இந்த சரீரத்தை நம்ம விட போறோம்ன்றது ஒவ்வொருத்தருக்கும் தெரியும். ஆனா அங்க நமக்கு என்னை வரைக்கும் இந்த சரீரத்தோட நம்ம இருக்க போறோம்ன்றது நமக்கு தெரியாது. அது ஈஸ்வரன் ஒத்தனுக்குதான் அது தெரியும். அது ஈஸ்வரனுடைய அவன் இந்த பாஷாந்தரத்துல சொல்லச்சே க்ளோஸ் டு ஹிஸ் டெஸ்ட்னு சொல்லுவா, அவனுக்குள்ளதான் அது வச்சிருந்துக்க தவிர வேற யாராலையும் அறிந்து கொள்ள முடியாது. அப்படி இருக்கச்சே நாம சரணாகதி பண்ண பிறகு நம்மளுடைய பிராரப்த கர்மா இன்னும் எவ்வளவு நாள் இருக்கும், எத்தனை நாள் நாம இருப்போம்ன்றது நமக்கு தெரியாது. சரி, இந்த நாள்ல நாம ஏதானா தப்பு பண்ணாத இருக்கணுமே, என்ன பண்ணலாம்னா அப்பவும் நம்மளுடைய பாப விசேஷம் இந்த பிராரப்த கர்மாவனால அதனுடைய பாப விசேஷம் என்ன பண்ணோம்னா சரணாகதி ஆன பிற்போடும் தப்பு பண்ணும்படியாக பண்ணிடும்.
இப்படி தப்பு பண்ணும்படியாக பண்ணிடுச்சோம்னா எத்தனையோ பாப்பங்களை நாம சரணாகதி பண்ண பிற்பாடும் பண்ணமானாக்க அதுக்கெல்லாம் சிக்ஷை கொடுக்கணுமே. இப்போ அதுக்கு சிக்ஷைக்காக இன்னும் ஜென்மாக்களை கொடுத்தமானாக்க கொடுத்து அந்த சிக்ஷையை அனுபவிச்சுட்டும் வள்ளவான்னு சொல்லி சொன்னேர்னாக்க நாம எப்போ தேகாவசானத்துல மோட்சம் வேணும்னு நாம கேட்டிருக்குமே அது அவர் கொடுக்காத போயிடுவார், கொடுக்காதவரா ஆயிடுவே. ஆனா பெருமாள் நமக்கு தேகாவசானத்துல மோட்சம் நமக்கு கொடுத்தாகணும். அதே சமயத்துல சரணாகதி பண்ண பிற்பாடு பண்ற தப்புக்கு தண்டனையும் கொடுத்தாகணும். இந்த தண்டனைய எப்படி கொடுக்கறது அப்படின்னா பெருமாள் ஒரு பிரகாரமா பண்ணுவே. நமக்கு ஒரு புத்தி கொடுத்து மிருது பிரகிருதி கடின பிரகிருத்தின்னு ரெண்டு விதமான பிரகிருதிகள் நமக்குள்ள ரெண்டு கேட்டகரிஸ் பண்றார். மிருதுவான வாழ் கடினமான வாழ்னு. மிருதுவா இருக்கிற வாழா இருந்தாள்னாக்க ஏதனா ஒரு தப்பு காரியம் பண்ணாக்க ஐயோ நான் தப்பு காரியம் பண்ணிட்டேனேன்னு சொல்லி வெதும்புவா, மனசுல கஷ்டப்பட்டுவா. கடினமா இருக்கிற பிரகிருதியாக கணக்கு இருந்துனாக்க அவளுக்கு நான் தாங்க தப்பு காரியம் பண்றான்ற புத்தியே வராது, அந்த எண்ணமே வராது அவளுக்கு. இப்படி இருந்துருப்பா. இப்ப மிருது பிரகிருதிகளாக இருந்திருக்கிறவாளுக்கு சரணாகதி பண்ண பிற்பாடு தப்பு காரியம் பண்ணலனாக்க அப்போ ஒரு அனுதாபம் ஏற்படும். ஐயோ நாம இந்த தப்பு காரியத்தை பண்ணிட்டுமேன்ற ஒரு அனுதாபம். இதனால 25% நம்மளுடைய பாப்பம் போயிடும். உபரமாத்து மறுபடியும் அந்த தப்பு காரியத்தை பண்ணக்கூடாது, இனிமே தப்பு பண்ணக்கூடாதுன்ற ஒரு எண்ணம். இதனால 25% பாப்பம் போயிடும். மூணாவது, இந்த பண்ணின தப்புக்கு ஏதான பிராயசித்தம் பண்ணணும்னு நினைக்கிறது இருக்க இதனால 25% போயிடும். நான்காவதாக இருந்திருக்கு, இந்த பிராயசித்தம் பண்ணமானாக்க பண்ணி முடிச்சிட்டமான பாப்பெல்லாம் போயிடும். இது ஒரு பிரகாரமாக நம்மளுடைய பாப்பத்தை கழிக்கிறதுக்கு ஒரு வழி. இந்த மாதிரியே எல்லாத்துக்கும் எல்லாம் பிரதிபதமான பிராயசித்தம் நம்மளால பண்ண முடியுமான்னு பண்ண முடியாது. அப்பப்போ எத்தனை எத்தனையோ நித்தியம் தப்பு பண்ணிட்டே இருக்கும் சரணாகதி ஆனாலும் ஆகாட்டாலும். இப்ப இந்த தப்பெல்லாம் என்ன பண்றதுன்னா அதுக்காக ஒட்டுமொத்தமா மறுபடியும் புனக பிராயசித்த பிரபத்தி பண்ணிக்கிறோம். நான் பிரபத்தி பண்ணின காலத்துல இருந்து இன்னி வரைக்கும் எவ்வளவு எல்லாம் தப்பு பண்ணிருக்கணும் அத்தனை தப்புகளையும் நீர் ஒருவரே கமிச்சுண்டு அதுக்கு பலன் கொடுக்காதபடி பாத்துக்கணும்னு பிரார்த்தனை பண்றது. அப்படி பண்ணமானாக்க அந்த பிராயசித்த பிரபத்தினால நம்மளுடைய பாப்பம் எல்லாம் போகும். அந்த மாதிரி பிராயசித்த பிரபத்தி பண்ணிக்காத போறவா சில பேர் இருக்கா, நிறைய பேர் இருக்கா. அவ கடின பிரகிருதி, அவளுக்கு பிரபத்தி பண்ணின்றதுனால அவளுக்கு தேகாவசானத்துல மோட்சம் கொடுத்தாகணும். சிக்ஷை ஒன்றும் கிடைக்காத கொடுக்காத கணக்கு போயிட்டோமானாக்க சாஸ்திரம் வீணா போயிடும். ஏன்னா தப்பு பண்ணாக்கா தப்பு பண்ணவாளுக்கு இந்தந்த மாதிரி தண்டனைன்றது சிக்ஷை, அது வந்து சாஸ்திரத்துல சொல்லிருக்கு. சாஸ்திரம் வீணா போகக்கூடாது. அதுக்காக என்ன பண்ணுவார் பெருமாள்னா லகு தண்டனை கொடுப்பேன். அதாவது வேலிட்டு பாயும் இடத்து முள்ளிட்டு பாயுமா போலேன்னு சுவாமி சாதிக்கிற. நாம பண்ண தப்புக்கு கழுவுல ஏத்தணும், அது இல்லாதபடி ஒரு குட்டி குட்டியா தண்டனை, ஒரு முள்ளு குத்துறது அந்த மாதிரி எல்லாம் பண்ணச்சே ஒரு சின்ன சிக்ஷையா கொடுத்து நமக்கு பெருமாள் அனுகிரகம் பண்றேன். இப்ப பிரபத்திக்கு மேலும் கீழும் வரக்கூடிய ஒரு தண்ட விசேஷங்கள், நமக்கு வரக்கூடிய சிக்ஷைகள்லாம் தண்டம் இருக்க. அவிதேய புத்திரா பவந்தி, அவிதேய பாரியா பவந்தின்னு சொல்லிட்டு யாரெல்லாம் சரணாகதி பண்ண பிற்பாடு நாம தப்பு காரியம் மேல மேல தப்பு காரியம் பண்ணியிருந்தாள்னாக்க அதுக்கு தண்டனையா வரக்கூடியது என்னன்னா, நாம சொல்ற கேட்காத மனைவி, நாம சொல்ற வார்த்தையை நம்ம வார்த்தையை கேட்காத குழந்தைகள், இப்படி எல்லாம் ஏற்படுமா? அதெல்லாம் ஒரு சிக்ஷையாம். அந்த சிக்ஷையெல்லாம் கொடுக்கறதே இருக்க தண்ட விசேஷங்கள் எல்லாம் சிக்ஷா ரூபங்களான சிக்ஷா விசேஷ ரூபங்களான உபகாரங்களாம். இப்படி ஒரு சின்னதா ஒரு தண்டனையை கொடுத்து நாம கோரின காலத்துல நமக்கு மோட்சத்தை கொடுக்குற பெருமாள். இப்படி நாம தேகாவசானத்துல மோட்சத்தை நாம எப்படியும் பெற்றாக வேணும் என்பதற்காக தான் சின்ன சின்ன சிக்ஷையை கொடுக்குறேன். இந்த சிக்ஷையை கொடுக்கறதும் கூட பெருமாள் கொடுக்கறதும் கூட நமக்கு பெரிய உபகாரம்தான் என்பதை சொல்ல சொல்ற.
शिक्षा विशेष रूप उपकार பெருமாள் நித்தியம் போய் சேவிச்சுட்டு இருக்கான். பெருமாளிடத்துல பக்தியோட ஒருத்தன் இருந்துட்டு இருக்கான். ஆனா அவனுக்கு மேல மேல சிக்ஷை வந்துட்டே இருக்கு, தண்டனை வந்துட்டே இருந்துட்டு இருக்கு. அந்த தண்டனையும் அவன் அனுபவிச்சுட்டு இருக்கான், அனுபவிக்க வேண்டிய ஒரு நிலை ஏற்படும். அப்போ நாம பெருமாளிடத்துல நித்தியம் பக்தியோட இருந்துட்டு இருக்கோம், பெருமாள் திருவாராதனம் பண்ணிட்டு இருக்கோம், பெருமாளை சேவிச்சுட்டு இருக்கோம், ஸ்தோத்திர பாடங்கள்லாம் அனுசந்தானம் பண்ணிட்டு இருக்கோம், திவ்ய பிரபந்தங்களும் அனுசந்தானம் பண்ணிட்டு இருக்கோம். பெருமாள் தவிர வேற நமக்கு கதி இல்லைன்னு அவர் ஒருவரையே நம்ம எப்பவும் நினைச்சுட்டு இருந்துட்டு இருக்கோம். அப்படி இருக்கச்சே கூட நமக்கு இப்படி எல்லாம் பெருமாள் சிக்ஷை கொடுக்கிறாரு, அந்த பெருமாளுக்கு கண்ணே இல்லையா என்றெல்லாம் சில சமயங்கள்ல நமக்கு தோணும் வந்து. ஆனா ஒரு சில விஷயங்களை நாம பார்க்கணும். யாரெல்லாம் இப்படி எம்பெருமானுக்கு அடிமையாகி எம்பெருமானிடத்துல சரணாகதி பண்ணவர்களாக இருந்துட்டு இருக்காளோ அவர்களுக்கும், இப்படி எம்பெருமானிடத்துல சரணாகதி பண்ணாதவாளுக்கும் பெரிய வேறுபாடு இருந்துட்டு இருக்கு. அந்த வேறுபாடு நமக்கு முதல்ல தெரியாது. அவளுக்கெல்லாம் நல்லது பண்ற மாதிரியும் நமக்கு தான் கெட்டது பண்ற மாதிரியும் எல்லாம் நமக்கு ஒரு எண்ணம் ஏற்படும். ஆனா அப்படி இல்லாது, ஜென்மாந்தரத்துல பண்ண புண்ணியம் எல்லாரும் புண்ணியம் பார்ப்போம், மாத்தி மாத்தி பண்ணிருப்பா. அந்த புண்ணியங்களுக்கெல்லாம் பலன் கொடுக்கிற ஒரு ஜென்மாவா இருக்கலாம். இந்த ஜென்மால அவன் நாஸ்திகனா இருந்தான்னா கூட அவனுக்கு ஒரு நன்மை ஏற்படுறத பார்த்த உடனே ஜென்மாந்தரத்துல பண்ண புண்ணியங்கள்லாம் பலன் கொடுக்க ஆரம்பிச்சிருக்கும். இதே இவன் பண்ண பாபங்கள்லாம் பலன் கொடுக்க ஆரம்பிச்சதுன்னா அவனால தாங்கிக்க முடியாது. நமக்கு எப்படி இருக்கும்னா, நாம பண்ண பாபங்கள் அந்த பிராரப்த கர்மாக்கள்லாம் இருக்க அத பலன் கொடுக்க வச்சு, சீக்கிரம் சீக்கிரமா பலன் கொடுக்க வச்சு, குட்டி குட்டியா ஒரு சிக்ஷையை கொடுத்து நம்மள பெருமாள் நல்ல கத்திக்கு ஏற்படுத்தும் போகும்படியாக பண்ற. இப்ப நமக்கு இந்த ரெண்டு வித்தியாசத்தை மீதி பேருக்கும் நமக்கும் இருக்கிற ஒரு வித்தியாசத்தை தெரிஞ்சுக்க முடியாமல் நாம இருந்திருக்கோம். ஒருவனுக்கு அப்போது புரித்தல் அன்றிக்கே ஒழிந்தாலும் அப்ப புரிஞ்சுக்க முடியாத ஒரு நிலை. இது லௌகிக்கமா கூட நாம பார்க்கலாம். சில பேருக்கு சின்ன சின்னதா ஒரு சிரமங்களை ஏற்படுத்தி இந்த சமயத்திலையும் அவன் நம்மளை விட்டு பிரியாதவனாக கணக்கு இருந்தான்னாக்க அவனுக்கு பிற்காலத்துல ஒரு பெரிய ஒரு உயர்ந்த நிலையையும் பதவியும் கொடுக்கறதுன்றது லௌகிக்கத்திலையும் இருந்துருக்கு. ஆனா அந்த சிக்ஷையை அனுபவிக்கச்சே நமக்கு வரப்போறது ஒரு உயர்ந்த பதவி, அதுக்காக தான் இந்த சிக்ஷை என்கிற எண்ணம் இல்லாத, அதை பத்தி நாம தெரிஞ்சுக்காத நம்ம இருந்துருக்கோம் நம்போம். இப்ப மீதி பேருக்கும் நமக்கும் இருக்கிற வித்தியாசம் என்னன்றதும் நம்மளால புரிஞ்சுக்க முடியாது. நமக்கு இந்த சிக்ஷையை கொடுக்கறது, சின்ன சின்ன சிக்ஷையை கொடுக்கறது நமக்கு விசேஷமான பலனை, பிற்பாடு வரக்கூடிய பலனுக்காக தான். ஆகையால இது நமக்காக ஏற்பட்டது, அவர் பண்ற பெரிய உபகாரம்ன்றத நாம நினைக்காமல், பிறருக்கும் நமக்கும் இருக்கிற ஒரு வாசிய நாம அறியாமல் இருந்தாலும் கூட இது என்ன வரும், புருஷாந்தரத்திற்கும் அவன் தனக்கும் தெளிவு வருவது ஒரு காலத்திலும் இவை சிக்ஷையாய் தலை கட்டும். அப்போது புரியாமல் இருந்துட்டோம்னா கூட நமக்கு கடைசியில மோட்சம் வரதே அந்த சமயத்துல நம்ம கட்டாயம் நாம புரிஞ்சுக்கோம். பெருமாள் இப்படிப்பட்ட சிக்ஷையெல்லாம் நமக்கு, சின்ன சின்ன சிக்ஷையெல்லாம் நமக்கு கொடுத்ததுக்கு காரணம் என்னன்னா, பெருமாள் சீர் நடுவே வந்து உய்யக் கொள்கின்ற நாதன், இனிமேல் நமக்கு ஜென்மா கொடுக்க வேண்டான்னு பெருமாள் தீர்மானம் பண்ணிட்டு அதுக்காக தான் இந்த குட்டி குட்டியான ஒரு சிக்ஷையை கொடுத்து
நம்மள சங்கிரகித்துக் கொள்கிறேர் என்கிற ஒரு நிலை நமக்கு தெரியும். ஆகையால அந்த பெருமாள் சரணாகதி பண்ணின பிற்பாடும் சரணாகதி பண்ணுவதற்கு முன்பும் பண்ணின தண்டனைகள்லாம் இருந்துருக்க, கொடுத்த சிக்ஷை இருந்துருக்க, அந்த சிக்ஷையே கூட நமக்கு உபகாரம் பண்ணினதாக தான் ஆகும். அந்த உபகாரத்தையும் நாம ஸ்மரிக்கணும், எப்பவும் நினைக்கணும் என்பது சொல்றது. இது எல்லாம் வந்து நாம பண்ண தப்புக்கு ஒரு சிக்ஷை, பிராயச்சித்தம். அதை அவர் பெருமாள் பண்ணிருக்கு. அதனால அந்த பாப்பம்லாம் போயிடுச்சு நமக்கு. அவனுக்கு நமக்கு ஒரு பெரிய உத்கிருஷ்டமான ஒரு ஸ்தானம் வரப்போறது. அந்த ஸ்தானத்தை நாம அடையணுன்றதுக்காக தான் பெருமாள் இதை உபகாரம் பண்ணிருக்கார். அவர் பண்ற சிக்ஷா ரூபமான அந்த தண்டனையை கூட அவர் நமக்கு உபகாரம் பண்ணிருக்கார் என்கிற முறையில நாம அதை எடுத்துக்கணும். இது சாதாரணமா சொன்னோம்னாக்க, மருத்துவர்களாக இருந்திருக்கிறவா சஸ்திர சிகிச்சை பண்ற, ஆபரேஷன் பண்ணி நம்மளுடைய இதை போக்கடிக்கிறார், வியாதிக்கு ஒரு தீர்வு கண்டு பிடிக்கிறார். அப்பாவா பண்றதுன்றது நமக்கு ஒரு சிக்ஷையா தான் இருக்கும், அனுபவிக்கிறதுக்கு கஷ்டமானதாக தான் இருந்துருக்கும். ஆனா காலாந்தரத்துல அந்த ஆபரேஷனே கூட நல்லதுல முடியறதுனால அதுவே வந்து ஒரு உபகாரம் என்கிற எண்ணம் ஏற்படுறது. அந்த மாதிரிதான் பெருமாள் நமக்கு சிக்ஷையை கொடுக்கறதும் கூட உபகாரம்தான் என்று மனசுல நினைச்சிருந்து அவரிடத்துல எப்பவுமே கிருதஜ்ஞதையோட நாம இருக்கணும்ன்றத இதன் மூலம் தெரிவிக்கின்றார் சுவாமி தேசிகன். கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹா.